109 ஆண்டுக்கு பிற்பாடு மீண்டும் ஒரு சாதனை ஒலிம்பிக் மைதானத்தில் நடைபெற்றிருக்கிறது. தற்போது ஒலிம்பிக் பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் டோக்கியோவில் நடந்துகிட்ருக்கு. July 23 August 8 வரைக்கும் அந்த போட்டி நடைபெற்றுருக்கு. தற்போது முதலிடத்தில் யார் இருக்கா, சைனா இருக்காங்க, ரெண்டாவது இடத்துல அமெரிக்கா இருக்காங்க, ஃபஸ்ட்டு 10 இடத்து கூட நம்ம இல்லை, நம்ம 65வது இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த மைதானத்தில் பல போட்டிகள் நிகழ்ந்துட்டுருக்கு. அதில் ஒரு முக்கியமான போட்டி தான் இந்த உயரந்தாண்டுதல் போட்டி. இந்த உயரந்தாண்டுதல் போட்டியில் பல நாட்டு வீரர்கள் கலந்துக்கிட்டுறாங்க. ஆனாலும் ஃபஸ்ட்டு 2 வீரர்கள் பிடிக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த தம்பேரி அப்படிங்கிற ஒருத்தரும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா கட்டார் நாட்டை சேர்ந்த பார்ஷிங் என்பவரும், ரெண்டு பேருமே வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2.37 meters உயரம் தாண்டி சமநிலையில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது யாருக்கு இந்த முதல் தங்கப்பதக்கத்தை பரிசை கொடுக்கறது அப்படிங்கிற போட்டி அங்கே நிலவிட்டுருக்கு. அப்போது 2 3 வாய்ப்பளிக்கப்படுகிறது. 3 ரெண்டு பேரும் 2.37 meters வந்து அவங்களால தாண்டி முடிக்க முடியல, ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஜெயிக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, என்ன செய்யறது தெரியாமல் அங்கே குழம்பிகிட்டு இருக்கும்போது இத்தாலி நாட்டை சார்ந்த வீரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பேரி என்ன பண்ணுறாருன்னா, நான் போட்டியிலேருந்து விலகிறேன், எனக்கு வந்து முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியிலேருந்து அவர் விலகிறாரு. முறைப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் விலகிட்டார், இப்போ ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தான் தங்கப்பதக்கம் கிடைக்கணும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்சிங்க்கு தான் கிடைக்கணும், கட்டார் நாட்டை சேர்ந்தவர். அப்போ அந்த பார்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே ஓடி போய் தங்கப்பதக்கத்தை வாங்கிட்டு ஓடலை. உடனே அந்த கமிட்டிகிட்ட கேட்குறாரு, அவர் விலகினதுனால எனக்கு தங்கப்பதக்கம் கொடுக்குறீ, இப்போ நானும் விலகிட்டால் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்கிறாரு, தங்கப்பதக்கத்தை நாங்கள் 2 பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கு சமநிலையை நாங்கள் பிரித்து கொடுப்போம் அப்படின்னு. உடனே அவர் உடனே என்ன பண்ணுறாரு, பார்சிங் என்ன பண்ணுறாரு, கட்டார் நாட்டை சார்ந்த வீரர், நானும் இந்த போட்டியிலேருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டார். ஸோ இப்போ ரெண்டு பேருக்குமே அந்த தங்கப்பதக்கத்தை பிரித்து சமநிலையாக கொடுக்குறாங்க. அந்த ஒரு உணர்வு பூர்வமான அந்த உணர்வை ரெண்டு பேரும் மேடையில் கட்டி தழுவி அரவணைச்சிக்கிறாங்க. ஒரு வீரர் இன்னொரு வீரரை விட்டு கொடுக்கக்கூடாத அளவுக்கு அங்கே வந்து ஒரு மனிதாபிமானத்தை காட்டியிருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேரோட முயற்சியுமே அபரிமிதமான முயற்சி என்பதை ரெண்டு வீரர்களும் அறிந்திருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கத்தார் நாட்டை சார்ந்த அந்த பார்சிங் செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான செயல் இன்றைக்கி உலகளவில் பேசப்பட்டு கொண்டிருக்குது. அதை நாமளும் இன்றைக்கி பேசி கொண்டு இருக்கிறோம். இந்த வீரன் போல் நம்மளும் நம்மளை சார்ந்த உறவுகளை, நம்மளை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்கள தட்டி கொடுத்து, ஜெயிச்சா பரவாயில்ல, நீ ஜெயிக்கிறது நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினச்சி நம்ம பையனுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா வெகு சிறப்பாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்குள்ள மோட்டிவேஷனே இல்லாமல் யார் திறமையானவர்கள் இருந்தாலும் சரி, அந்த திறமைக்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு, என்னை விட இன்னொரு திறமசாலி இருக்கிறான், பரவாயில்ல எனக்கு கிடைக்கணும், அந்த திறமசாலி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி விடுவதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் வருங்கால தலைமுறைக்கு. இதை இந்த ஒலிம்பிக் இந்த மாகாணத்தில் இந்த ரெண்டு வீரர்களும் நம்மளை கற்றுக் கொடுத்த அற்புதமான பாடம் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நம்முடைய சேனல்லையும் அந்த வீரர்களை குறித்து நம்ம பாராட்டு தெரிவிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அந்த வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிங்க. பாய் பாய்.